வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மருத்துவம் மற்றும் வாத வேலைக்கு பயன்படும் பல பதிவுகளை பார்த்துட்டு வந்தோம். அதன் தொடர்ச்சி இன்றைக்கி ஜெயநீர் ஒன்று செய்கிறது எப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி பார்க்க இருக்கிற ஜெயநீர் அண்டை இருக்குது ஜெயநீர். இந்த அண்டைக்கு ஜெயநீருக்கு தேவையான சரக்கு என்னென்னா எருக்க செடியின் பால், கோழி முட்டையோட வெள்ளக்கரு, வீரபாசம் ஆகிய மூணு சரக்கும் எடுத்துக்கிறோம். இந்த மூணு சரக்கையும் எடுத்துட்டு ஒரு கண்ணாடி குட்டியில் மூணையும் குட்டி நன்கு கலக்கி சிறிது நேரம் அப்படியே வச்சுருந்தா தெளிந்த திராவகம் இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த திராவகத்துக்கு பேர் அண்டையருக்கு ஜெயநீரகம். இந்த ஜெயநீரை வச்சு உலோகங்கள், பாசனங்கள் போன்றவற்றை பெரிய பெரிய சுண்ணம், பருப்பும், செந்தூரம் ஆகியவை அரைக்க இது பெரிதும் பயன்படுது. சித்த மருத்துவத்தில் பெரிய மருந்துகள், சிக்கலான மருந்துகள் செய்வதற்கு ஜெயநீர், புகைநீர் ஆகியவை பயன்படுது. அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்த்தா அண்டையாக இருக்குது ஜெயநீர். இது சில வாத வேலைகளுக்கும் பயன்படுது. நன்றி, வணக்கம். இதன் செய்முறையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம்.